ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கிங்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, டேஸ்டான, முறுமுறுப்பான சேப்பங்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். இது அதுக்கான இன்க்ரீடியன்ஸ். சேப்பங்கிழங்கு, குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, குக்கிங் ஆயில், கரம் மசாலா, உப்பு, கடுகு, கருவேப்பிலை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, மண்ணாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 3-4 வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 3 விசில் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 விசில் வந்ததும் நீங்கள் எடுத்துகிட்டு உரித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்துடும். அதை ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தான் விடணும், ஏன்னா நம்ம முறுமுறுப்பாக வேறு எதுவுமே தண்ணி எதுவும் விட மாட்டோம். ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க, கூடவே கருவேப்பிலையும் போட்டுடுங்க. இப்போ நம்ம இதை உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு மெல்லிசாக, ரொம்ப தின்னாலும் ரொம்ப திக்காலும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. இந்த இது எல்லாமே கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும், லைட்டு கோல்டன் ப்ரௌனிஷாக, லைட் கோல்டன் ப்ரௌனிஷாக மாறும். ஸோ அந்த ஆயிலே அது ஃப்ரை ஆகட்டும். லிட் போட்டு விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளையும் கரம் மசாலையும் ஆட் பண்ணி மறுபடியும் கலக்கிட்டு அதை ஒரு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் மறுபடியும் லிட் போட்டு வச்சுருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது அந்த மிளகாத்தூள், அந்த கரம் மசாலா எல்லாம் மாறி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமுறுன்னு வரும். இதில் நீங்கள் குழகுழப்பு பார்க்கவே முடியாது. நிறைய பேருக்கு அந்த சேப்பங்கிழங்கு குழகுழன்னு இருக்குன்னே பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எந்த குழந்தையும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் இல்லை, பெரியவங்க கூட அந்த குழகுழப்புனால தான் சாப்பிடவே மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த சேப்பங்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டோம்னு அப்புறம் இந்த மாதிரி பதத்தில் வந்தால் இது கரெக்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஸ்நாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை மட்டும் போட்டாலும் ஓகே. போட்டுட்டு நீங்கள் இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான, முறுவறுப்பான சேப்பங்கிழங்கு ஃப்ரை எவ்வளோ ஈஸியில், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் கிங் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.